வணக்கம் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருகனு வரவேற்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மழை காலம் மலைகள் பேஞ்சிட்ருக்குதுங்க கொஞ்சம் கிளைமேட்டும் வந்து தோறிட்டுதான் இருக்குது ரெண்டு மாடு சேல்ஸுக்கு தரமான சா மாடு வந்து போடணுங்க இந்த ரெண்டு மாடும் பார்த்திங்கன்னா பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் வந்து ரொம்ப கம்மி பால் இந்த ஈரக்கடையில் பார்த்திங்கன்னா எல்லாமே கம்மி தான் பாலு எப்படின்னா அஞ்சு கறக்கிற கறக்குனாடே வருங்க இந்த ஈரத்தில் மூணு லிட்டர் தான் கறக்கு அது இன்னும் ஒரு மாதம் போனாத்தான் இந்த ஈக்கடி மாறினாத்தான் பால் ஊறுங்க இந்த ரெண்டு மாடு வந்து நான் சேல்ஸு தரமான மாடு போடுறேன் ஒன்றொன்னா பார்த்து கரெக்டாக வேலையை சொல்கிறேன் வேணுங்கிற நபர்கள் தொடர கொள்ளுங்க என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு எண்பது முப்பத்தி ஒம்போது நாற்பத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு என்னோடய நம்பர் ரெண்டு மாட்டையும் நான் மாடமாட் சொல்கிறேன் நீங்கள் நபர்கள் மட்டும் தொடர கொள்ளுங்க நாங்களாம் நோய் இல்லாத மாடு தரமான மாடு தான் கண்டிப்பாக வந்து நான் கொடுப்பேன் நான் சொல்கிற வேலைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தரம் கட்டுறதுன்னா உங்களுக்கு அடி மாடுக்கு இங்கிட்டு போயிடும் அந்த மாதிரி மாடு தான் நம்ம விலை கம்மியாக கொடுக்குறோம் அதனால பார்த்திங்கன்னா தெளிவான மாடுகளாக தான் இருக்கும் தரமான மாடுகளாக இருக்கும் நீங்கள் நோய் இல்லாமல் கொண்டு போய் தாராளமாக வளர்த்தலாம் எங்களுதெல்லாம் ஏன்னா இப்போ நிறையா பார்க்க இந்த காணலுக்கு அங்கங்கே நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க காணல் உங்கள் ஏரியாவில் இருக்குதா அப்படின்ட்டு அதெல்லாம் எங்கள் ஏரியாவில் இல்லை ஆண்டவஞ்சை இல்லை இங்கே பார்த்திங்கன்னா தடுப்பூசிகளுக்கும் நாங்கள் வந்து கரெக்டாக போட்டுருவோம் தடுப்பூசினா ஒரே ஒருக்கா போகிறதில்லங்க எப்பவுமே வந்து அவங்க போட சொல்கிறப்ப கரெக்டாக போட்டுக்கணும் இப்போ எங்களுக்கெல்லாம் நோய் நொடி இல்லாத மாடுகள் தெளிவான மாடுகள் பள்ளி சேர்ந்த மாடுதானுங்க மூணா நீத்து பள்ளி சேர்ந்த மாடுனால் அதுக்காக கெல்டுன்னு நினைக்க வேண்டாம் இல்லை இதெல்லாம் கடப்பெல்லாம் இருக்குது கண் கிடைய கண்ணுங்க பால் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒம்பது லிட்டருக்கு கேரண்டி எட்டு லிட்டரும் கூட கேரண்டியாக வச்சுக்கோங்க சூழி சுத்தமான மாடு கண்ணுக்குட்டி வந்து கிடைய கண்ணுங்க கொஞ்சம் சூதாமில்லாமல் வந்தது கண்ணை விட்டு நம்ம வாடு கண்ணை தள்ளி கட்டி போட்டு நம்ம வாடு கறக்கலாம் நாலு நாள் எட்டு லிட்டர் பால் வரும் ஏன்னா நம்ம ரேட்டு கம்மியாக சொல்கிறதுனால பாலையும் கம்மியாக சொல்லிக்கலாம் ஏன்னா பெருசாக நம்ம ரேட்டு சொல்கிறாப்பா பொய்ய சொல்லிட்டு கிடக்கணும் அதனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாலை வந்து கரெக்டாக நான் சொல்லிடுறேன் எட்டு லிட்டரு ஒரு நாளைக்கு கேரண்டி இந்த இயற்கை மாறுச்சிங்கன்னா பால் வந்து கண்டிப்பாக கூடு நல்ல தரமான கெடைதுங்கிறதுமே பல்லு கட மழை பொருக்குதுண்ணா மூணாம் நேற்று கன்று கெடைரி ரேட்டு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறேன்னா இருபத்தி ஒம்பது ரூபா சொல்லி இருபத்தி எட்டுருவா சொல்லி இருபத்தி ஏழு ரூபா சொல்கிறேன் ரேட்டு இருபத்தி ஏழு ரூபா வேணும் கிடையோட கண் மாடு வேணாம் கூட இன்னொரு ஆயிரத்து கம்மி பண்ணி ஒரு இருபத்தாறாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருபத்தாறாயூவாய்க்கு கிடையோட மாடு நீங்கள் அதுக்காக தரம் கட்ட மாடாக இருக்குது விலை கம்மியாக போக அப்படின்னு அப்படி உலகத்தில் அப்படி ஆயிடுச்சு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க அப்படி அடுத்த மாடுகள்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் அப்புறம் நான் சேல்ஸ் போடுவேன் எதையுமே வந்து டக் டக் டக்குன்னு போட மாட்டேன் நிறையா மாடு இருக்குதுங்க இப்போ நான் கட்டி கட்டித்தோடலையா இருபத்தி தான் ரேட் சொல்லியிருக்கிறேன் கண்ணோட மாடு நல்லா பார்த்துங்க கெடேரி கண்ணோட மாடு இருபத்தி ரூபா மொத்த கன்று தான் இருக்கிறதுக்கு ரெண்டு மாதம் போட்டுப்பாங்களா ஒரு மாதம் ரெண்டு மாதம்னு சொல்கிறாங்க யார் மாடு வாங்கினாலும் ரெண்டு மாதம்தான் சொல்கிறாங்க அது ஒவ்வொன்று வாட்சுக்கு நிறையா பேர் என்கிட்ட போய் ஃபோன் பண்ணி சொன்னாங்க மாடு அண்ணா நீங்கள் கொடுத்து விட்டு சென்னையை நான் செக் பண்ணு அப்படின்னு சந்தோஷம் அதை பற்றி பிரச்சனையே இல்லை ஆனால் சென்னையிலேனு செனையின்னு சொன்னாத்தான் வம்பு அதனால நம்ம செனைக்காண்டியில் ரெண்டு மாதம் ஆதுங்கிறாங்க கண்ணுக்கு ஒரு நாலு மாதம் இருக்குது அறுபது நாள் ஊசி போட்டுப்பாங்க கிடையாது கண் நம்ம சூதாரம்லாம் கிடக்குதுங்க அவுத்துட்டு முடிக்கணும் அது வாட்டுக்கு போயிருக்கனால பெ பெருசாகிக்க நிமிஷம் பூச்சி மாத்திரை கொடுத்து அந்த மாதிரி எல்லாமே இது சூதாரம்லாம் இருந்தது தானே அடுத்து இந்த மாடை தரவா எப்படி சொல்லிவிட்டு மாடு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நிறையா புதுசாக பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேட்குறாங்க எந்த ஏரியா எந்த ஏரியான்ட்டு நான் தான் சொல்லியிருக்கேன் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்னை பார்க்க வரோம்னா தயவு செய்து முன்னாத்தினால் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க அந்த வாரமெல்லாம் ஒரு நாலஞ்சு பேர் வந்துட்டாங்க நான் இல்லை இங்கே பார்க்க வரோம்னா ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க நான் இருப்பேன் மாடுக்கு பார்க்க கண்ணுக்கு பார்க்க அந்த மாதிரினா தாராளம் வரலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஃபோன் பண்ணிவிட்டு வந்திங்கன்னா நான் கண்டிப்பாக இருப்பேன் மாடு பார்த்திங்கன்னா அடுத்து இந்த மாடு நல்ல பெருவெட்டுங்க மாடு பல்லு சேருமானா கறம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து லிட்டருக்கே சொல்லலாம் மடி செட்டு இருக்குதுங்க கறம் இருக்குது எல்லாம் கண்ணுகளை பிரித்து கொடுத்துட்டாங்க இந்த மாட்டை நம்ம ஒரு எட்டு லிட்டருக்கு சொல்கிறேன் காலையில் நாள் பொழுதுவார நாள் இது ஒரு நேரம் நீங்கள் கரக்கிற டயத்தை பொறுத்து அடக்கி ஈ கடிலெலாம் கலந்தால் இப்போ எந்த மாடும் வந்து கொஞ்சம் பாலை பிடிச்சிக்கோங்க எல்லா மாடுமே கறவை நல்ல செட்டுங்க கரம் வெறும் மடி மட்டும்தான் இருக்குது அப்படி நல்லா மடி செட்டான மாடு இது ஒரு நாளைக்கு நான் எட்டு லிட்டரு கேண்டி சொல்கிறேன் பல் சேர்ந்துருச்சு மாடு நல்லா எதை போட்டால் திங்கிதுங்க அது திங்கர் சைஸ் வேகத்தை பார்த்தா இன்னும் பாலுக்கு வந்து கண்டிப்பாக கூடும் அப்படி மாடுங்க இந்த மாடோட ரேட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபா பாருங்க அதெல்லாம் மழையை முன்னிட்டு பார்த்திங்கன்னா ரேட்டு அதிரடியாக குறைச்சி போடுறேன் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கெல்லாம் செ இப்படி மாடுகள் செட்டாகிறது சிரும்ப அந்த ரேட்டுக்கு கூட்டி நீங்கள் தலைமைக்காரக்கெல்லாம் எந்த பயமோ அதெல்லாம் எதுவும் தேவையில்லை அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மூணாவது மாட்டையும் காட்டுறேன் அதையும் மாதிரி வேணுணவர்கள் என்ன தரவு கொழுங்க மூணு மாடு விற்பனை இப்போ பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபா சொல்லலாம் ஃபைனல் பண்ணி கொடுத்துருவேன் இந்த மாடு பாருங்க நல்ல பியூர் கச்சப்பு நல்ல மாடு பெருவட்டுங்க நல்ல இதெல்லாம் லெக்குலு கறந்த மாடு நேரம் வந்து பன்னெண்டு லிட்டர் கறந்த மாடுங்குது அவங்க வந்து இப்போவும் சொல்லியிருக்காங்க பல் சேர்ந்துருச்சு அதுக்காக நீங்கள் தடி தடியுணர்கள்லாம் நினைக்க வேண்டாம் பல் சேர்ந்துருச்சு கடப்பல் இருக்குதுங்க ஆனால் வந்து இப்போ எப்படி சொல்கிறேன்னா மூணா நேற்று அப்படி வைங்க அவங்க சொல்கிற மாட்டுக்கார சொல்கிறது மூணா நேற்று நாலா நேற்றுக்கு வரலாம் சாய்ஸில் மாடு நல்ல பெருவிட்டு மாடுங்க நல்ல பெருஞ்சாதி மாடுங்க செனை நல்லா காம்பு கேப்பாருங்க அந்த காம்பு செனை இன்னும் கன்று போடுறதுக்கு பார்த்திங்கன்னா குறஞ்சது வந்து ஒரு வாரம் பத்து நாள் ஆகுணும் அடிச்சுட்டு வைக்கி நேராக அவங்க பத்து பத்து கேரண்டி சொல்கிறாங்க கொண்டாந்து விட்டுருக்குறாங்க நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்ட்டு பத்து பத்து நேரம் கேரண்டி அடிக்கி நம்ம இருந்தாலும் பார்த்திங்கன்னா கம்மியாக சொல்லிக்கிறது இப்போ பரவாயில்ல எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு ஒரு நாளைக்கு நான் கேண்டி சொல்கிறேன் இந்த மாட்டுக்கு மற்ற சவுறு தள்ளுறது மற்ற பெரிய பெரிய இடக்கு அதெல்லாம் இருந்துதுன்னா பொறுப்பு நம்ம நீங்கள் உங்கள் மாடு வாங்கி கட்டுறவாக்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நோய் இல்லாத இடமா இருந்தால் தான் நீங்கள் மாட்டையே வாங்கி கொண்டு கட்டணும் வேறு மாட்டையான எங்களை அப்புறம் கடைசியில் பழி சொல்லிடுவாங்க நிறைய அப்படி நடக்குது எப்படிங்கன்னா இருபது நாள் கரம் சொல்கிறது முப்பது நாள் கரம் ஒருத்தர் அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக தெளிவான இடமா கொடி காட்டிக்கிறாங்க எந்த விதமான பிரச்சனைக்கும் வாய்ப்பில்லை நேராக எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு நான் சொல்கிறேன் பத்து பத்துக்கு அந்த ஆள் பன்னெண்டு சொன்னேன் அப்படிங்க நம்ம பத்து பத்துக்கு சொல்லலாம் அதுவும் வேண்டாம் நம்ம பத்து பத்துன்னு சொன்னால் சூதான்னு பார்க்கலாம் ஒரு லிட்டர் குறையும் கூடு நம்ம அதை விட்டு பார்த்திங்கன்னா நான் எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு சொல்கிறேன் மாடு மாடு இன்னும் பத்து நாளாக ஆகும் செட்டு ஃபுல்லாக வைக்கும் மாடி வேணும் வேணுங்கிற நம்பற தொடரங்க அப்புறம் மாடு அதுக்குள்ளே கண்ணுக்குன்னு போடுச்சுனாலும் என்ன வேணும்னு பார்த்துட்டு அடுத்தடுத்து வீடியோவில் போடுறேன் இல்லை சென்னையிலேயே நீங்கள் ஓடி வச்சுக்கலாம் எந்த விதமான பெரிய தப்புக்கெல்லாம் கேரண்டி வந்து எடுத்தேன் கொடுப்போம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நண்பர்களே நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக அவங்களாக சொல்கிறேன் நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்க்குறப்ப கீழே இருக்கிற அந்த சேவ் கலர் பட்டனை டச் பண்ணி பெல் வேறு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிருங்க வீட்டில் கொடுத்துட்டு கூட அதை பண்ணிட்டிங்கனா தான் நான் சேல்ஸ் வீடியோ போகிறது உடனுக்குடனே உடனே வரும் நிறையா பேர் இப்போ சொன்னாங்க மாறு இருந்தால் சொல்லுங்க இருந்தால் சொல்லுங்கள் அவங்களை நம்பரெல்லாம் எடுத்து நம்ம அறுக்க அனுப்ப முடியறதில்லை நீங்கள் வீடியோவை தொடர்ந்து போடுற வீடியோ பாருங்கள் வாங்கினாலும் வாங்கினாலும் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் வாங்குங்க உங்களுக்கு பிடிச்சது கண்டிப்பாக நம்ம வீடியோவில் வரும் ரெண்டு மூணு வீடியோக்குள்ளே ஒரு வீடியோக்குள்ளே உங்களுக்கு பிடிச்சது வரும் நன்றி நண்பர்களே இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயன்போலா தகவலாக சொல்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா அந்த மாட்டுக்கு ரேட்டோட அந்த மாட்டோட ரேட் பார்த்திங்கன்னா நல்லா கழுவி விட்டு சைனிங்கே நல்லா வெயில் எல்லாம் போ இருந்து நல்லா சைனிங்காக எடுத்துக்கோங்கன்னா சூப்பராக தெரியும் இதெல்லாம் அறுபது ரூபா எழுபது ரூபா போகிற மாடுங்க உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு ஆயிரம் ரூபா கம்மி கண்டு போடுறதுக்கு ஒரு வாரமாகும் எட்டு எட்டும் பதினாறு லிட்டர் ஈஸியாக வரும் நீங்கள் இன்னும் அஞ்சாறு ரீதிக்கு வச்சுக்கலாம் அப்படி கேள்வி நல்லா பயக்க வேண்டியதில் பருத்தி கூட கொடுத்து மாட்டு நல்லா ஊக்கம் பண்ணிட்டோம்னா நல்லா கறக்கலாம் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதை அவ்வளோ சொல்கிறேன்